இந்த சோமாஸை நான் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன்னு யார்கிட்டயா சொல்லி பாருங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க நான் சொல்கிறேன் இந்த ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்டான மொறுமொறுப்பான சோமாஸ் ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரவை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு பதினஞ்சு சோமாஸ் எனக்கு வந்துச்சு இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும் நெய் மணத்தோட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக வரணும் இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் கால் கப்பு உடச்ச கடலை முக்கா கப்பு சுகர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணதை ஒரு பவுலுக்கு அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் அதில் தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு கால் கப் அளவுக்கு ரவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்ல நல்லா நமக்கு மனம் வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காய்ல இருக்கிற ஈரத்தன்மை கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் அது சூப்பராக வறுப்பட்டு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணி இல்லையா அதை ரெண்டு பாகமாக பிரித்து நல்ல சப்பாத்தி சப்பாத்திக்கையை திரட்டுறது மாதிரி திரட்டிக்கலாம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம திரட்டும் போது நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இந்த மாதிரி பெருசாக திரட்டி எடுத்துக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு பெருசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக திரட்டிட்டு ஏதாவது ஒரு கிண்ணத்தோட மூடி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை விட பெரிய சோமாஸ் வேணும்னா பெரிய கிணத்தோட மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம எடுத்துடலாம் மூணு மூணாக போடும் போது டக்குன்னு நம்ம சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும் இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி அதை அடுத்தது நம்ம ஆற வச்ச அந்த ரவையையும் தேங்காவையும் நம்ம ஏற்கனவே பொடி பண்ண உடச்ச கடலை சக்கரை ஏலக்காவோட கலந்துடலாம் சூடோடு போடக்கூடாதுங்க அப்புறம் சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிடும் நமக்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் சூடு இல்லாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடலாங்க இதுக்கு அச்சு எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் கையில் தொட்டுட்டு ஓரங்களில் ஃபுல்லாக தண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒட்டும் போது ஈஸியாக ஒட்டி பிடிச்சிக்கும் நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் உங்களால் இதை க்ளோஸ் பண்ணும்போது வெளியே வராத அளவுக்கு இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சூப்பராகவே இதில் ஃபில் பண்ண முடியும் இப்போ இதை மெதுவாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே கையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா ஏற்கனவே ஈரமாக இருக்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்து ஒட்டி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்துக்குங்க ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜஸும் நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும் அதே நேரத்தில் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் ஒரு டிசைனாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டுமே நல்லா சேர்ந்து உள்ளே இருக்க ஃபில்லிங் எதுவுமே வெளியே வராது சூப்பராக சீலாகி உள்ளேயே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு எனக்கு கரெக்டாக வந்துச்சு ரெண்டு கப்பு மாவில் சூப்பராக பதினஞ்சு சோமாசம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாங்க இப்போ என்ன நல்ல சூடானதும் நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம் போட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் இது சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நீங்கள் அதை பொறிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா என்ன நல்ல சூடாகவே இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி திரு திருப்பி விட்டாலே சூப்பராக இது ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இது சூப்பராக எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது வரைக்கும் பலகாரமே சூடாதவங்க கூட இந்த சோமாஸை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க மேலே மொறு முருன்னு உள்ள நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நல்லா மொறு முருன்னு உள்ள அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இனிப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த மாவோட அந்த ரவை இனிப்பு அந்த உடச்ச கடலை டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த சோமாஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ